हाई स्टूडेंट, दिस इज सिलम मैक्स ट्यूशन 11th स्टैंडर्ड एक्सरसाइज 4.3 क्वेश्चन नंबर 19. सेवन रिलेटिव्स ऑफ ए मैन कंप्राइजेस फोर लेडीज एंड थ्री जेंटलमैन. इज वाइफ ऑल्सो एज सेवन रिलेटिव्स. थ्री ऑफ देम आर लेडीज एंड फोर जेंटलमैन. इन हाउ मेनी वेज कैन दे इन्वाइट ए डिनर पार्टी ऑफ थ्री लेडीज एंड थ्री जेंटलमैन so that there are three of men's relative and three of wife's relatives. Okay, see solution. இங்க ஒரு dinner partyக்கு husband and wife வந்து invite பண்ணுறாங்க. From husband sideல seven relatives இருக்காங்க, அதில் four ladies and three men இருக்காங்க. From wife sideல seven relatives இருக்காங்க, இதுலேயும் இங்க த்ரீ லேடிஸ் ஃபோர் மென் இருக்காங்க. இந்த டின்னர் பார்ட்டிக்கு த்ரீ லேடிஸ் த்ரீ மென் அப்ளிகேபிள் ஆகணும். இதில் மென் சைட்லேருந்து, அதாவது ஹஸ்பண்ட் சைட்லேருந்து த்ரீ ரிலேட்டிவும் ஒய்ஃப் சைட்லேருந்து த்ரீ ரிலேட்டிவும் நம்ம புட் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே செலக்டிங் வே நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம். செலக்டிங் பர்சன்ஸ் பார்த்தோம்னா, இங்கே மென்ஸ் ரிலேட்டிவ்ஸ் த்ரீ இருக்கணும், அண்ட் இங்கே ஒய்ஃப்ஸ்க்கான ரிலேட்டிவ்ஸ் த்ரீ இருக்கணும். ஓகே, ஸோ நான் இங்கே ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இதை மென்ஸ் சைட்ஸ்க்கான நான் ரிலேட்டிவாக எடுத்துக்கிறேன், இது ஒய்ஃப் சைட்ஸ்க்கான ரிலேட்டிவாக எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது மென் சைடில் இங்கே உமன் மென், இங்கே உமன் மென். ஓகே, ஸோ மென் சைடில் நமக்கு டோட்டலாக ஃபோர் லேடிஸ் த்ரீ மென் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஃபோர், இங்கே த்ரீ. ஒய்ஃப் சைடில் த்ரீ உமன் ஃபோர் மென் கொடுத்துருக்காங்க. இங்கே அப்ளிகேபிள் மென் சைடில் த்ரீ, ஒய்ஃப் சைடில் த்ரீ. ஓகே, ஸோ டோட்டலாக இங்கே சிக்ஸ் பர்சனை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ டோட்டல் செலக்டிங் பர்சன் is 6. Now first part, men's side la 3 ladies choose panniren. So inga 3 ladies na choose pannitena enak applicable men's side la 3 da. Appo inga men's na select panna mudiyadhu, adhaadu gentleman nu kuduthirukra inga men's nammala select panna mudiyadhu. Same ipo inga na இங்கே நான் உமனை செலக்ட் பண்ணதுனால, அதாவது லேடிஸை செலக்ட் பண்ணதுனால ஒய்ஃப் சைடில் லேடிஸை செலக்ட் பண்ணக்கூடாது. அப்போ ரிமைனிங் இங்கே மென்ஸ், அதாவது ஜென்டில்மேன்ஸாக தான் நான் செலக்ட் பண்ணணும். ஸோ இது த்ரீ. ஓகே, சி ஒன் செகண்ட், சி த க்வெஷ்சன். இன் ஹவு மெனி வேஸ் கேன் தே இன்வைட் எ டின்னர் பார்ட்டி ஆஃப் த்ரீ லேடிஸ் அண்ட் த்ரீ ஜென்டில்மேன். கிளியர். இப்போது இங்கே த்ரீ லேடிஸ் எடுத்திருக்கோம் ஃப்ரம் மென்ஸ், அதாவது ஹஸ்பண்ட் ரிலேஷன் சைடு. இங்கே த்ரீ மென் சூஸ் பண்ணியிருக்கோம், ஜென்டில்மென்ஸ் எடுத்திருக்கோம் ஃப்ரம் ஒய்ஃப் சைடு. ஓகே, ஸோ அரேஞ்ச்மெண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்துக்கலாம். இப்போது இங்கே நான் ஒருவேளை டூ மென்ஸை சூஸ் பண்ணேன்னா இங்கே எனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் இருக்குது. ஓகே, பிகாஸ் இங்கே மென்ஸ் சைட்லேருந்து த்ரீ நம்பர் த்ரீ பர்சனை செலக்ட் பண்ண முடியும். சேம் டைம் இங்கே ஒய்ஃப்க்கு இப்போது நான் இங்கே ஒரு லேடிஸை செலக்ட் பண்ணனா எனக்கு இங்கே டூ மென்னை செலக்ட் பண்ண முடியும். ஸோ ஃப்ரம் மென் சைடில் த்ரீ, ஃப்ரம் ஒய்ஃப் சைடில் த்ரீ. ஓகே, அடுத்து இப்போது இங்கே மென் சைட்லேருந்து நான் ஒன்லி ஒன் உமனை செலக்ட் பண்ணனா
எனக்கு மென் சைட்லேருந்து ஜென்டில்மேன் வந்து இங்கே 3 செலக்ட் பண் சாரி 2 செலக்ட் பண்ணுறதுக்கு அப்ளிகேபிள் பிகாஸ் 1+2 வி கெட் 3. இப்போது வைஃப் சைடில் இங்கே நான் 2 உமன் செலக்ட் பண்ணேன்னா மென் வந்து நாங்கள் 1 தான் செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கேயும் 3 இங்கேயும் 3. நெக்ஸ்ட் பார்ட், இங்கே நான் ஒரு உமனை கூட செலக்ட் பண்ணலைன்னா இங்கே நான் 3 மென்னை செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே நான் 3 உமனை செலக்ட் பண்ணலாம். இந்த வெப்சைட்டில் ஒரு மென் கூட நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. சி, இந்த க்வெஸ்சனை பொறுத்த வரைக்கும் பேசிக் என்னென்னா 3 உமன் 3 மென் இருக்கணும். எய்தர் சைடில் எந்த கேஸில் ஆட் பண்ணாலும் 3 உமன் 3 மென் இருக்கணும். சி, ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே 3 இங்கே 3 இருக்குது. இப்போது டோட்டலாக இந்த பார்ட்டிக்கு 3 உமன் வேணும். சி, இங்கே 2+1 3, 3 மென் வேணும். 1+2 3. அடுத்து இந்த கேஸ் பாருங்கள், இங்கே 1 உமன் இங்கே 2 உமன் 3, இங்கே 2 மென் இங்கே 1 மென் 3. ஸோ ஆஃப்டர் இங்கே 3 மென் இங்கே 3 உமன். ஓகே, இப்போ இங்கே செலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம். இப்போது செலெக்ஷனில் ஃபஸ்ட்டு 3 உமன், இங்கே டோட்டலாக 4 இருக்காங்க. அப்போ 4 உமன்லேருந்து நம்ம 3 உமனை செலக்ட் பண்ணிக்கலாம். இன்டூ இங்கே 3 மென் இருக்காங்க, 3 மென்ல இருந்து நாம் யாரையுமே செலக்ட் பண்ணலை. ஓகே, இன்டூ இங்கே 3 உமன்ல இருந்து ஃப்ரம் வைப் சைடு நம்ம யாரையுமே செலக்ட் பண்ணலை. இன்டூ இங்கே 4 மென்ல இருந்து நம்ம 3 மென்னை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் பார்ட் 3 லேடிஸ் 3 ஜென்ஸ். ஓகே, இப்போ செகண்ட், ஸோ இப்போது 4C2 இன்டூ 3C1. ஓகே, இங்கேருந்து நான் காம்பினேஷனை ப்ரொமோட் பண்ணுறேன். இன்டூ இங்கே 3C1 இன்டூ இங்கே 4C2, அடுத்து இங்கே 4C1 இன்டூ 3C2 இன்டூ இங்கே 3C2 இன்டூ இங்கே 4C1 அண்ட் ஃபைனலி இங்கே 4C0 இன்டூ இங்கே 3C3 இன்டூ இங்கே 3C3 இன்டூ இங்கே 4C0. ஓகே, சி டோட்டலாக 4 அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. பை சம் ரூல் இப்போ இதை டோட்டலாக நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு 4C3 இன்டூ 3C0 இன்டூ 3C0 இன்டூ 4C3 ப்ளஸ் 4C2 இன்டூ 3C1 இன்டூ 3C1 இன்டூ 4C2 ப்ளஸ் 4C1 இன்டூ 3C2 இன்டூ 3C2 இன்டூ 4C1 ப்ளஸ் 4C0 இன்டூ 3C3 இன்டூ 3C3 இன்டூ 4C0. ஓகே, ஸோ வி நோ NCR இஸ் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் டிவைட் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்டூ என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் அண்ட் NCR இஸ் ஈக்குவல் டு NCN மைனஸ் ஆர். ஓகே, ஸோ சம் ஐடென்டிட்டிஸ் வி நோ NCN இஸ் ஈக்குவல் டு 1, NC0 இஸ் ஈக்குவல் டு 1, NC1 இஸ் ஈக்குவல் டு N. ஓகே, இப்போது 4C3யை நான் இந்த ஐடென்டிட்டிக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். அப்போது எனக்கு இது 4C4-3 1 கிடைக்கும். இன்ட்டு NC0 இங்கே நமக்கு 1, லைக் இதுவும் 1. இன்ட்டு 4C3யை நான் 4C1 எழுதலாம். ப்ளஸ் இங்கே 4C2 வினோ 4 ஃபேக்டோரியல் டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4-2 ஃபேக்டோரியல். இங்கே 3C1, இட் இஸ் கால்டு NC1 இஸ் N. ஸோ இங்கே 3, லைக் இங்கேயும் 3 தான். இன்ட்டு சேம் 4 ஃபேக்டோரியல் டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4-2 ஃபேக்டோரியல். ஓகே, ப்ளஸ் இப்போது 4C1 இஸ் 4, 3C2 இட் இஸ் கால்டு 3C1 இன்ட்டு இங்கேயும் 3C1
into 4C1 we know 4 plus 4C0 1 into NCN is 1 into NCN is 1 into 4C0 is 1. Okay, we know NC1 is N, so N is 4 into 1 into 1 into 4. Okay, plus இப்போ இந்த denominator 2 factorial is 2 into 4 minus 2 factorial is 2 factorial. See 4 into 3 into 2 factorial and இங்க 3 3s are 9 into same 2 factorial into 4 minus 2 factorial is 2 factorial 4 into 3 into 2 factorial and 4 factorial split பண்ணிக்கிறேன் plus இங்க 4 4s are 16 into 3C1 is 3 and one more 3C1 is 3 plus in the LMA multiple polynomial 1 கிடைக்குது. Okay, so இங்க 4 4s are 16. Next இங்க 2 factorial 2 factorial cancel 1 times இங்க 2 times. Okay, next இங்க 2 3s are 6 into இங்க 9 into 2 factorial 2 factorial cancel in 2 factorial is 2, so இங்க 1 times இங்க 2 times into 9 put பண்ணிட்டோம். ஸோ இங்கே 2 3s ஆர் இங்கே ஒரு 1 more 6 ப்ளஸ் 3 3s ஆர் 9 இன்டு 16 டைம்ஸ் வி கெட் 144 ப்ளஸ் இந்த 1. ஓகே, இப்போது 16 சி இங்கே இதை ஆட் பண்ணும்போது 150 160 161 ப்ளஸ் இங்கே 6 6 ஆர் 36 36 இன்டு 9 டைம்ஸ் இங்கே 54 27 32 ஸோ இங்கே 324 ஸோ டோட்டலாக ஆட் பண்ணும்போது 584. ஓகே, ஸோ 485 வேஸில் 3 மென் அண்ட் 3 உமன் நாம் இன்வைட் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் கான்செப்ட், மென் சைடில் இருந்தும் 3 ரிலேட்டிவ் வைப் சைடில் இருந்தும் 3 ரிலேட்டிவ் இருக்கிற மாதிரியே நம்ம 485 வேஸில் இந்த டின்னருக்கு அரேஞ்ச் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.